ராகவனுக்கு பேரு, கூடுறது அவனுடைய சுபாவம், எல்லாரோடும் கூடி இருக்கணும்ன்றது அவனுடைய எண்ணம். அதைத்தான் பகவான் என்ன பண்றான், படைய தான் இல்லாமல் தன்னால் படைக்கப்பட்டவர்களோடு கூடி இருக்கணும்னு அவர் உள்ளவன். அவனை விட்டு பிரிஞ்சு இருக்காமல் பக்தர்களும் பஜனைகள் ஊந்தலைகள் அவனுடைய நினைவுகள் அவனுடைய கதைகள் அவனுடைய அவனை பற்றிய உணர்வுகள் எல்லாம் விடாமல் பிடிச்சு கொண்டு பக்திமா இருக்கத்த பரவச் செய்கிறா. அதில் கூடல கடைசியில் இப்போ ராகவன்ற பெயர் கொண்டதற்கு ஏற்ப ராகவன்னா ரகுகுலத்தில் தோன்றின மகாராஜாவன், ராஜாதி ராஜ ராஜகம்பீர அப்படி விளங்குறவன், எத்தனையோ அரசர்களை வென்றவன், உலகத்துக்கு தசரத புத்திரனவன், பத்து திக்கையும் செல்லக்கூடிய அந்த சாம்ராஜ்யத்துக்கு உரியனான அரசனுடைய புத்திரனவன் ராகவன் ராகுல. அவன்தான் ரங்கநாதனையே நமக்கு கொடுத்தோன். அதுதான் முக்கியமானது. ரங்கநாதனை வச்சு நமக்கு வழிபாட்டுக்கு நீ அவன்தான்டா பரமன் என்று சொல்லி நமக்கு ராகவனையே கொடுத்தவன், அந்த பெயர்லேயே வளர்கிற நீரும் அது மாதிரி பிறருக்காகவே வாழ்ந்து பிறருக்காகவே இருந்து பிறருக்காகவே சிறந்து மிக்க வாழ்வை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிற கோஷிலே அழியனும் ஒருவன். அதனால வல்லாண்டு பாடு நிற்கிறேன், வல்லாண்டு பாடின இடத்துலேருந்து உண்மை வாழ்த்துகிறேன். நம்முடைய பெருமையே என்னென்னா பல்லாண்டு பாடுக்கு தான் முதல், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு மல்லாண்ட செந்தோல் மணி ஒன்னா சேவடி செவ்வி திருக்காப்பு எல்லாருக்கும் அவர்கள் எல்லாரும் மங்களமாக நல்லா இருக்கணும். அதை வாழ்த்துவதற்குத்தான் நாக்க கொடுத்தோம், சிந்தனையை செலுத்துகிறேன், அப்படியே தேவருக்கு அதை செலுத்துகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு அனைத்தும் ஒரே ஆப்பிள் உடையவர் வழியில் விரைவில் உங்கள் விரல் நுனியில் கூடல் ராகவன் ஆப்.